வெல்கம் டு த லேனர்ஸ் டீம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வேணால் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. டிஎன் யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்யூர்மெண்ட் போர்டு போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம் வந்து நாளைக்கு நடக்க போகுது. அதுக்கு நீங்கள் தேர்வுக்கு போகும்போது என்னென்ன எடுத்துகிட்டு போகணும், ஏன்னா பதட்டம் இல்லாமல் நீங்கள் தேர்வுக்கு கிளம்புங்க. எக்ஸாம் டைமுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணிடுங்க, எக்ஸாம் சென்டருக்கு வந்து போயிருங்க. அப்போதான் உங்களுக்கான ஹால் எங்கே இருக்குது எல்லாமே நீங்கள் செக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். கடைசி நிமிஷத்தில் போய்ட்டு அந்த பதட்டத்துக்கு எதுக்குமே ஆளாகாதீங்க. இந்த மாதிரி எக்ஸாமுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே புக்கை ரீட் பண்ணுறதையோ படிக்கிறதையோ வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. படித்தது ஆல்ரெடி படிச்சிருக்கிறத மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, ரீகால் பண்ணிக்கோங்க. புதுசாக எதையும் படிக்கணும், பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அதுக்கு நமக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னு சொல்லி பதட்டமோ எதுவும் அடைய வேண்டாம். ஏன்னா அவங்க கேட்ட சொல்கிற கொஸ்டின் அங்கே எக்ஸாமில் வருமானதையும் நம்மளால் என்ன சொல்ல முடியாது, உறுதியாக சொல்ல முடியாது. அதனால் அப்படியே நீங்கள் ஒரு பதட்டமாகி உங்களுக்கு தெரிஞ்ச கேள்வியும் என்ன பண்ணிடுறாங்க, தப்பாக எழுதிட்டு வந்துடுறாங்க. ஸோ எக்ஸாமுக்கு ஒரு 1 ஹவர் முன்னாடி வந்து என்ன பண்ணுவாங்க, புதுசாக எதையும் படிக்கவோ தெரிஞ்சுக்கொள்ளதுக்கோ ட்ரை பண்ணாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதை படித்ததை ரீகால் மட்டும் பண்ணுங்கள். சரி, எக்ஸாமுக்கு என்னென்ன கொண்டு போகணுங்கிறத சீக்கிரம் பார்த்துடலாம். ஹால் டிக்கெட்டை மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. 1 or 2 காப்பீஸ் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, பேக்கில் எடுத்து வச்சுக்கோங்க. நாளைக்கு என்ன பேக் கொண்டு போகிறீங்களோ அதை ப்ரீவியஸாக நீங்கள் நைட்டே எடுத்து வச்சு அதில் ஹால் டிக்கெட் எல்லாம் ஞாபகமாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரிஜினல் ஐடென்டிட்டி, ஆதார் கார்டு, ஓட்ரு ஐடி, பேன் கார்டு அல்லது டிரைவிங் லைசன்ஸு, அப்படி ஏதாவது ஒரு ஒரிஜினல் ஐடென்டிட்டி வச்சுருக்கீங்களாங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. கடைசி நிமிஷத்தில் அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி நான் பதட்டத்துக்கு ஆளாக வேண்டாம். ரெண்டாவது உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் வச்சுக்கோங்க. ஒரு 2 காப்பீஸ் வந்து என்ன பண்ணிக்கோங்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பென்னு எப்பவுமே ஞாபகமாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்று ப்ளூ கலர் அல்லது பிளாக் கலர் பென்னு, பென்னும் வந்து என்ன பண்ணிக்கோங்க மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. அதுபோக வாட்ச் டைம் பார்க்குறதுக்கு என்ன பண்ணுங்கன்னா, ஆல் இப்போ மேக்ஸிமம் எல்லோரும் என்ன பண்ணுறோம், செல்லு கையில் இருக்குன்னு செல்லே டைம் பார்த்துக்குறோம். ஆனால் எக்ஸாம் ஹாலில் வந்து உங்களுக்கு செல்லு நாட் அலோடு. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி அனலாக் வாட்ச் தான் யூஸ் பண்ணணும். டிஜிட்டல் வாட்ச் இந்த டைம் உடனே இப்போ 12:30 அப்படி இந்த மாதிரி டைம் ஓடக்கூடிய டிஜிட்டல் கிளாக் வந்து என்ன கிடையாது, அலோட் கிடையாது. ஸோ இந்த மாதிரி அனலாக் வாட்சஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் மாஸ்க் கண்டிப்பாக என்ன பண்ணிக்கோங்க, மாஸ்க் போட்டுக்கோங்க. கையில் வந்து ஒரு 50 ml சானிடைசர் பாட்டிலும் வச்சுக்கோங்க. சோசியல் டிஸ்டன்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணி இந்த கோவிட்டுக்கு கவர்மெண்ட் வந்து என்னென்ன ரூல்ஸ் ரெகுலேஷன் சொல்லியிருக்காங்களோ அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் என்ன பண்ணுங்கள், சானிடைசர் பாட்டில் மாஸ்க்கையும் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.